Hi students, example 3.13 பார்க்கலாம். Prove that tan 315 into cot minus 405 plus cot 495 into tan minus 585 equal to 2. இதில் நான் போன வீடியோல சம் பேசிக்ஸ் சொல்லியிருந்தேன், அந்த பேசிக்ஸை நான் திருப்பி சொல்கிறேன். ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 அப்படின்னா தோஸ் ஆர் 90 270 இப்படி போயிட்டே இருக்கும். இதே ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 அப்படின்னா 2 டைம்ஸ் ஆஃப் 90 விச் இஸ் 180, அப்புறம் 4 டைம் ஆஃப் 90 360 இப்படி போயிட்டே இருக்கும். ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 வந்துச்சுன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ சேஞ்சஸ், ஈவன் மல்டிபிள் ஆஃப் 90 வந்துச்சுன்னா ட்ரிக்னோமெட்ரி ரேஷியோ ரிமைன் சேம். இப்ப சேஞ்சஸ் அப்படின்னா என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சைன் தீட்டா வந்து காஸ் தீட்டாவா சேஞ்ச் ஆகும், காஸ் வந்து சைன் தீட்டாவா சேஞ்ச் ஆகும், டேன் தீட்டா வந்து காட் தீட்டாவா சேஞ்ச் ஆகும், காட் வந்து டேனா சேஞ்ச் ஆகும், கொசிகண்ட் வந்து சீகண்டா சேஞ்ச் ஆகும், சீகண்ட் வந்து கொசிகண்ட் சேஞ்ச் ஆகும். இது கூட நம்ம 4 குவாட்ரன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், இதுல சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், டேன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், காட் காஸ் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், இதெல்லாம் பாசிட்டிவ். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 3.11 ப்ராப்ளத்துல பார்த்தோம். ஓகேவா, அந்த பேசிக்ஸ் நான் மறுபடியும் சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா டேன் 315 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டேன் 360 மைனஸ் 45 பிரிச்சுக்கலாம். இப்போ காட்டுக்குள்ள இருந்து நம்ம மைனஸ் ஐனை வெளியே எடுத்தோம்னா அது டோட்டலாவே மைனஸ் காட் 405 வந்துடும். ஓகேவா, பிளஸ் காட் இப்போ 495 இருக்கு. இந்த 495 இது ஏதாவது ஒரு மல்டிபிள்ஸ்ல எழுதணும், அதாவது 90 270 180 360 அந்த மாதிரி எழுதணும். ஸோ இதுக்கு நியர்பை என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 எழுதிட்டே வர பாருங்க, 90 அப்புறம் என்ன இருக்கு 180 அப்புறம் 270, இது பேசிக்கலி 9 டேபிள், 9 18 27 36 45 அப்புறம் 54 அப்புறம் 63 இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா. 495 அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட இது பக்கத்தில் வந்துட்டோம். அப்ப நான் இதை என்ன பண்ணலன்னா 450 பிளஸ் 45 அப்படின்னு போட்டுக்கலாம். டேன்ல இருந்து மைனஸ் சைன் வெளியே வந்துருச்சுன்னா மைனஸ் டேன் 585 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, இப்ப நான் வந்து மைனஸ் எல்லாம் வெளியே எடுத்துருக்கேன், சில ஆங்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க கான்செப்ட் அப்ளை பண்ண போறோம். 360ன்றது என்னது, இட் வில் கம் அண்டர் ஈவன் மல்டிபிள்ஸ். அப்ப ஈவன் மல்டிபிள்ஸ்ல வரும்போது ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ ரிமைன் சேம் இல்லையா, அப்ப டேன் வந்து டேனாவே தான் இருக்கும். அந்த 45 போட்டுருந்தோம். இப்ப 360 மைனஸ் 45 நம்ம எந்த குவாட்ரன்ட் பாக்கணும். இப்ப இது வந்து இது ஃபுல் சர்க்கிள் வந்தா 360, திருப்பி மைனஸ் 45 திருப்பி ரிவர்ஸ்ல கொஞ்சம் கீழே வந்துருச்சு, அப்ப இது வந்து ஃபோர்த் குவாட்ரன்ட். ஃபோர்த் குவாட்ரன்ட்ல நமக்கு வந்து காஸ் மட்டும் தான் பாசிட்டிவ், காஸ் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், டான் வந்து நெகட்டிவ், அதனால அதுக்கு வந்து மைனஸ் டான் 45 போடணும். திருப்பி இந்த மைனஸ் காட் அப்படியே இருக்கு. இப்போ 405 இருக்கு இல்லையா, 405 வந்து நம்ம எது பக்கத்துல இருக்கு பாருங்க, மறுபடியும் 450 எடுக்கலாம் இல்லாட்டிங்க 360 எடுக்கலாம், பட் 450 நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து அது இன் டர்ம்ஸ் ஆஃப் 450 எழுதுனா 450 மைனஸ் 45 அப்படின்னு போட்டுக்கலாம். இது வந்து நான் அடுத்த ஸ்டெப்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இப்போ 450 பிளஸ் 95 இல்லை, 450ன்றது இந்த இடத்துல வர்ற ஆட் மல்டிபிள்ஸ்ல வரும். இப்போ 90 270 அடுத்து பார்த்தீங்கன்னா 450 தான். அப்போ என்ன ஆகும், ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னவா சேஞ்ச் ஆகும், காட் வந்து டேனா சேஞ்ச் ஆகும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், இது வந்து டேன் 45 போடணும், பட் 450 பிளஸ் 45 எந்த குவாட்ரன்ட் நம்ம செக் பண்ணணும். ஸோ குவாட்ரன்ட் செக் பண்ணலாமா, இப்போ இங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க, இது ஃபுல்லா போய் இப்படி வந்தா 360, அதுக்கப்புறம் இங்க திருப்பி இங்க வந்தா 360 பிளஸ் ஒரு 90 வந்து 45, இவங்க 45 அதாவது 450 450 பிளஸ் 45னா செகண்ட் குவாட்ரன்ட்ல வருது. செகண்ட் குவாட்ரன்ட்ல சைன் மட்டும் தான் பாத்துருக்கு, சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், இது இங்க காட் இருக்கிறனால this has to be negative, அதனால நான் வந்து மைனஸ் சைன் போட்டுறேன். திருப்பி மைனஸ் டென், இந்த 585 பிரிக்கணும். 585 பாத்தீங்களா பக்கத்துல 540 வரைக்கும் வந்துட்டோம் நம்ம, சோ 540 பிளஸ் 45 அப்படின்னு பிரிச்சாச்சு. ஓகேவா, இது ஸ்டார்டிங்ல தான் பாக்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தெரியும், பட் இது நம்ம ரொம்ப ஃபாஸ்டாவே போடலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறதுனால இது கொஞ்சம் லென்த்தியா தெரியுது, அதர்வைஸ் இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்ப இங்க பாருங்க, இங்க ஒரு மைனஸ் மைனஸ் சைன் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு,
பட் நான் வந்து இதெல்லாம் ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணிட்டே நான் அது மைனஸ் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். இப்ப மைனஸ் டான் 45 நான் அப்படியே தான் எழுதுறேன். இது வந்து மைனஸ் காட் இருக்கு இல்லையா, இப்ப 450 மைனஸ் 45 எந்த குவாட்ரன்ட் வரும்? இப்ப பாருங்க இங்க போட்டு காட்டுறேன், இது ஃபுல்லா போனா ஒரு 360, திருப்பி இங்க வந்தா 450 மைனஸ் 45 மறுபடியும் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இது பாசிட்டிவ், இப்ப பாசிட்டிவ்ன்றனால அங்க இருக்கிற வெளியே இருக்க மைனஸ் அப்படியே தான் இருக்கும். சோ மைனஸ் காட் 45 ஆயிடும் ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்னால. ஒரு நிமிஷம், இது வந்து காட் வராது. ஏன் காட் வராது அப்படின்னா 450ன்றது இட் கம்ஸ் அண்டர் எதுல வருது, ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 வருது. அப்ப ட்ரிக்னாமெட்ரி சேஞ்ச் ஆகணும், காட் வந்து என்ன ஆகும், டேனா மாறணும். சோ அப்ப நான் வந்து இங்க மாத்தி எழுதும் போது டேன் 45 வரும். ஓகேவா, திருப்பி இங்க மைனஸ் வெளியே இருக்கு, மைனஸ் டேன் 45. இப்ப 540 பிளஸ் 45னா முதல்ல இது எந்த குவாட்ரன்ட்ல வருதுன்னு பாக்கலாம். முதல்ல 540 வந்திருக்கு இல்லையா, 540ன்றதே வந்து இது ஆட்ல வருமா ஈவன்ல வருமா, 90 × 6 தான் 540. இது வந்து ஈவன்ல வருது, அப்ப ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ சேஞ்ச் ஆக கூடாது. அப்போ டேன் அப்படியே தான் இருக்கும், இது 45 ஆயிடும். இப்ப நான் எந்த குவாட்ரன்ட் பாரு, இது பாசிட்டிவா நெகட்டிவான்றதை நான் டிசைட் பண்ணணும். இப்ப 540, இப்ப நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற பாருங்க, இது 90 சரியா, 180, 270, 360, அப்புறம் 450, அப்புறம் 540, அப்புறம் பிளஸ் 45னா எனக்கு தேர்ட் குவாட்ரன்ட்ல வருது. தேர்ட் குவாட்ரன்ட்ல டேன் வந்து பாசிட்டிவ், பட் ஆல்ரெடி வெளியே இருக்க மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இப்ப டோட்டலா இது ரெண்டு மைனஸ் இருக்கிறனால இது வந்து டான் ஸ்கொயர் 45 ஆயிடும், இதுவும் பிளஸ் டான் ஸ்கொயர் 45 ஆயிடும். ஸோ டான் ஸ்கொயர் 45, டான் 45 வந்து 1, அப்போ 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர், டோட்டலா ஆன்சர் வந்து 2.